டியர் சிஎம்ஏ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான அவசரமான செய்தி, அதனால தான் உங்களை யூடியூப்ல தொடர்பு கொள்கிறேன். என்ன சார் செய்தினா, இப்போ எக்ஸாம் நமக்கு 27th வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு எல்லாம் ஹால் டிக்கெட் வரலன்னு கவலைப்பட்டு இருப்பீங்க. ஹால் டிக்கெட்லாம் டிஸ்பேச் ஆக ஆரம்பிச்சாச்சு. சில சென்டர் இஷ்யூஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால, பிகாஸ் இப்போ பேண்டமிக்னால எல்லா காலேஜஸ் மற்ற இடத்துலலாம் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சு போகணும். பை திஸ் டைம் முடிஞ்சிருக்கணும் எக்ஸாம்ஸ். எக்ஸாம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சென்டர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் ஹால் டிக்கெட் கொஞ்சம் லேட்டாக இருக்குது. பட் எல்லாருக்குமே ஹால் டிக்கெட் ரீச் ஆகிடும், கவலையே பட வேணாம். நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஹால் டிக்கெட் வரலையே கவலைப்படாதீங்க. சார் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுமா கேன்சல் ஆகுமா அப்படியா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஹால் டிக்கெட் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது, அவ்வளோதான். சில இது பேசக்கூடிய தருணத்திலேயே சில பேர் கூட சென்னையில் வந்தாச்சு. இது வந்து மெயினாக வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த இஷ்யூஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் கூட சென்னையில் மெயினாக கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. மற்ற சில இடத்துல மேபி திருநெல்வேலி அந்த மாதிரி இடத்துல கூட சில இஷ்யூஸ் இருக்கலாம். அதனால் தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளுக்கு சிஎம்ஏ இன்டர் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமான செய்தி இதுதான். ஹால் டிக்கெட்டை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும், டோன்ட் வரி. அதே போல் நீங்கள் எக்ஸாமுக்கு செல்லும் பொழுது ஹால் டிக்கெட்டை எடுத்துக்கோங்க. ஐடி கார்டு இன்ஸ்டிடியூட்டில் இருக்கிற ஐடி கார்டு இல்லைனாலும் பரவாயில்லை. நீங்கள் வந்து ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, வேறு ஏதாவது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல்லே கொடுத்துருக்காங்க. அதனால் ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ இந்த மாதிரி நம்பகமான ஒரு ஐடி கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போகிறோம். இன்ஸ்டியூட்னுடைய ஐடி கார்டை பற்றி கவலைப்படாதீங்க. இன்ஸ்டியூட்னுடைய ஹால் டிக்கெட் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போகிறோம். மற்றபடி நம்ம இன்ஸ்டிடியூட் எல்லா தேவையானதையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் பேனிக் ஆகாதீங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து சேர்ந்தோம். பாசிட்டிவ்லி இன்றைக்கி எல்லாருக்கும் வர ஆரம்பித்தாச்சு, நாளைக்குள்ளே வந்துடும். சில சென்டர் ப்ராப்ளத்தினால நம்ம சென்னையில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா எல்லாம் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு எல்லா காலேஜஸ்லையும், அதுதான் இஷ்யூஸ். மேக்ஸிமம் வந்து அவுட்டர் சென்னையில் போடவானா அப்படின்னு பார்க்குறாங்க. அவுட்டர் பிளேசஸ்லாம் போடவானான்னு பார்க்குறதுனால தான் இந்த பிரச்சனைகள் இருக்குது. அதனால் யாரும் வந்து நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். ரெண்டாவது வந்து எக்ஸாம் சென்டரில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்கிறத கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். 9:00, 1:00 இருக்கணும் மார்னிங் எக்ஸாம்னா, 9:00 இருக்கணும். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, லேட்டாக தயவு செய்து போகாதீங்க. அதே போல் ஈவினிங் எக்ஸாம்னா 1:00 இருக்கணும், லேட்டாலாம் தயவு செய்யுது. என்ன சென்டர் பேஸ்டு ஆன்லைன் எக்ஸாம்ன்றதுனால நம்ம வந்து அங்கே கொஞ்சம் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டைமில் அங்கே இருந்துடணும். ஏன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்டர் பண்ணுற டைம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். தயவு செய்து லேட்டாக மட்டும் போகாதீங்க. 9:00 மார்னிங் எக்ஸாம்லாம் இருந்துருங்க, 1:00 ஈவினிங் எக்ஸாம் இருந்துருங்க. அதே போல் வாட்டர் பாட்டில் நீங்கள் எடுத்துன்னு போங்க. தயவு செய்து வந்து பென் பென்சில் எல்லாமே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவரில், டிரான்ஸ்பரண்ட் நல்லா வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு மாதிரி கவரில், பிளாஸ்டிக் கவரில் எல்லாத்தையுமே போட்டுக்கங்க. பென் பென்சில் வாட்டர் ஐடி கேல்குலேட்டர் கூட சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் எடுத்துன்னு போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் கேல்குலேட்டர் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டிரான்ஸ்பரண்ட் பேக்கில் போட்டுட்டு எடுத்துகிட்டு போகலாம். வாட்டர் பாட்டிலும் தயவு செய்து எடுத்துகிட்டு போயிடுங்க. அதே போல் இந்த அன்வான்ட் மீன்ஸ் அந்த இதுக்கு தயவு செய்து எதுவும் போகாதீங்க. இங்கேயாவது நம்ம வந்து பார்த்து எழுதலாம், கேட்டு எழுதலாம், அந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை சிசிடிவி மூலம் வாட்ச் பண்ணுறாங்க, ப்ராக்டர் மூலம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செய்து அந்த அன்ஃபேர் மீன்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்குமே ஆரோர அகாடமி அதை சஜஸ்ட் பண்ணது கிடையாது. அதனால் தயவு செய்து யாருமே ஃபாலோ பண்ண வேண்டாம். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். இந்த முக்கியமாக வந்து இந்த ஐடி கார்டு விஷயத்தில் நான் சொன்ன போல் ஹால் டிக்கெட்டோட ஏதாவது ஒரு ஐடி கார்டு ப்ளஸ் இது டைம் கரெக்டான டைம் போயிட்டு அவங்க சொல்லக்கூடிய டைமில் நீங்கள் வெளியே வந்துடுங்க. இதுதான் முக்கியம், கவலைப்படாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கொண்டு இருக்கிறது தான், ஒரு எக்ஸாம் டஃப்பாக இருந்ததுன்னா உடனே அடுத்த நாள் எக்ஸாம் போகாதெல்லாம் இருந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டஃப்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாமே டஃப் தான். நம்ம அது வந்து இன்ஸ்டிடியூட் பார்த்துப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் டஃப்னு நினச்சிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் போகாமல் இருக்காதீங்க. கண்டினியூஸாக எக்ஸாம் எழுதி முடிச்சுருங்க, ரிசல்ட்டு நல்லபடியாக வரும். இதை நான் பார்த்துருக்கேன். ஸோ இது ஒரு அவசர செய்தின்றதுனால உடனே நான் போடுறேன். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், ஹால் டிக்கெட் வரலையேன்னு கவலைப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், டைரெக்டாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், ஏதாவது தொடர்பு கொள்ள வேணும் அப்படின்னா ஆர்ஆர் அகாடமி
ப்ரொஃபஸர் டாக்டர் ராமசுவாமி. நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிஎம்ஏ ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் 29 வருஷமாக ஆரோ அகாடமி சிஎம்ஏ ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சேவை செய்து கொண்டிருக்கிறது. என்னுடைய நம்பர் 9841018072 அந்த பாட்டமில் கூட அது வரும். என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் ஃபார் ஆல் சிஎம்ஏ ஃப்ரெண்ட்ஸ் த்ரூ தமிழ்நாடு. ஸோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் சிஏ சிஎம்ஏ சிஎஸ் மூணுமே பண்ணிட்டுருக்கோம். இந்த தருணத்தில் சிஎம்ஏ ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.